ஓகேவா? என்னோட வாய்ஸ் ஏதாச்சும் பிரேக் ஆச்சு இல்லைனா கட் ஆச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தெரியுதா எல்லாருக்கும்? விசிபிளா தானே இருக்கு? விசிபிள் ஆ விசிபிள் கா ஓகே. ஸோ இங்க வந்து லெஃப்ட் சைட்ல லிஸ்ட் நம்பர் ஒன்ல வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதை யாரு காயின் பண்ணாங்க அப்படின்றது ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க லிஸ்ட் டூல. ஸோ நீங்க வந்து மேட்ச் பண்ணி டேக் ஆப்ஷன் ஆஃப்ல. ஏ ஆப்ஷன் ஓகே ஏ ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே, ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்ல. ஓகே, அதுக்கப்புறம் சாட் பாக்ஸ்ல வந்து போடாதீங்க, எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டா தெரியாது, மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்களா? ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஸ்பேஸ் வந்து ஹோமி கே பாபாவோடதுன்னு சொல்லியிருக்கீங்க. வெல்த் லிட்ரேச்சர் கதையோடது போஸ்ட் இம்ப்ரெஷனிசம் ராஜர் ஃப்ரை, சைமுல்க்ரா வந்து ஜீன் பாடிலானது. கேன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஒன் தான் கரெக்ட். ஸோ தேர்ட் ஸ்பேஸ் ஹோமி கே பாபாவோடது. வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா வேர்ல்டு லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்றது தான் வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னு கதை அந்த டேர்ம் காயின் பண்ணிருப்பாங்க. போஸ்ட் இம்ப்ரெஷனிசம்னா போஸ்ட் இம்ப்ரெஷனிசம்னா என்ன? இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப்டர் த இம்ப்ரெஷனிசம். ஆ வெரி குட், ஆஃப்டர் த இம்ப்ரெஷனிசம். அது அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க? ஓகே, ஸோ இது வந்து மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, பெயிண்டிங்ஸ்ல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப போல்டா வெளிப்படுத்துற மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைவாங்க. ஸோ பெயிண்டிங்ஸ் அப்படின்னாலே இதை வந்து நம்ம ஈஸியா ரோஜர் ஃப்ரை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரோஜர் ஃப்ரை எந்த குரூப்ல வருவாரு? ரோஜர் ஃப்ரை இம்ப்ரெஸ்டிவ் பிஆர்பி தான். பெயிண்டர் பிஆர்பி ஓகே. இன்னொன்னு ரோஜர் ஃப்ரை இதுலயும் வருவாங்கல்ல, ப்ளூம்ஸ்பெரி. ப்ளூம்ஸ்பெரி குரூப்லயும் வருவாங்கல்ல ரோஜர் ஃப்ரை, ஆர்ட் கிரிட்டிக்னு பாத்திருப்போம்ல. ஸோ இவங்களுக்கு கூட ஒருத்தங்க பயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. அவங்க அவங்க தான் இந்த டேர்ம் காயின் பண்ணிருக்காங்க போஸ்ட் இம்ப்ரெஷனிசம். சைமுல்க்ரா ஜீன் பாலிடால் எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க சைமுல்க்ரா டேர்ம்? சிமுலக்ரா அண்ட் சிமுலேஷன். சிமுலக்ரா அண்ட் சிமுலேஷன், சைமுல்க்ரா அண்ட் சிமுலேஷன். எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1981. ஸோ இவரோட இன்னொரு ஒர்க் என்ன பார்த்தோம் பார்த்துருக்கோம் இவரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இந்த இது மேட்ச் பண்ணுங்க. அப்போரியா அண்ட் அந்த பி வந்து எக்கோன்ஸ் கிடையாது, அனௌன்ஸ். ஓகேவா? ஸோ டைப் எரர் இருக்கு, எக்கோன்ஸ் இல்லை அனௌன்ஸ். தெரியுதா ஆன்சர்? தெரியுதா? அப்போரியா ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். அப்போரியா மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ. ஆப்ஷன் ஏவா? எஸ் ஆப்ஷன் த்ரீ. ஆப்ஷன் நல்லா த்ரீ. பாருங்க, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. அப்போரியாக்கு என்ன வரும்? A4 மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ தான் கரெக்ட் ஆன்சர் வரும். அப்போரியா எதுல வரட்டும்? ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல வரட்டும். அப்படிதானே? என்னோட வாய்ஸ் கேக்குதா? புரியுதா நான் என்ன பேசுனேன்? புரியுது. ஓகே, சோ ஆன்சர் செக் பண்ணிரலாம். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நீங்க வந்து ஏக்கு 4 னு மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே அங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, A4. சோ அப்போரியா வந்து டீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வர டேர்ம், அண்ட் அனௌன்ஸ் வந்து
ஸ்ட்ரக்சரலிசம்ல வர டேர்ம் ஓகேவா. தென் என்கோமியம் அப்படின்றது யுவாலஜி. யுவாலஜினா என்ன? யுவாலஜி யுவாலஜி ஸ்டடி ஆஃப் அபௌட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் நோ அந்த யுவாலஜி இல்ல இல்ல சாரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் சொல்லுவோம்ல, அதாவது ஒருத்தங்களை பிரைஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா அவங்கள அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்கு எழுதுறது யுவாலஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம எலிஜின்னு சொல்றோம்ல, எலிஜியும் யுவாலஜியும் கிட்டத்தட்ட சேம் தான் ஓகேவா. யுவாலஜியுமே அதே மாதிரிதான், ஒருத்தங்களை வந்து பிரைஸ் பண்றதுக்கு இல்லைன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்காக எழுதுறது தான் யுவாலஜி. ஸோ அந்த டேர்ம் தான் என்கோமியம் ரெஃபர் பண்ணுது. ஹேகியோகிராஃபி வந்து ரைட்டிங் ஆர் ஸ்டடி ஆஃப் சேன்ஸ் ஓகேவா. சேன்ஸோட லைஃப் பத்தி படிக்கிறது தான் ஹேகியோகிராஃபி. கிளியரா? ஹூ காயின் த டேர்ம் ஃபாலோகோசென்ட்ரிக்? ஜாக்ஸ் டெரிடா. ஓகே, ஜாக்ஸ் டெரிடாவோட இம்பார்ட்டன்ட் வேர்க்ஸ் என்ன? தி செட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ், தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினோமினா இன் ஸ்பீச் ஆஃப் கிராமட்டாலஜி. எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும் இதெல்லாம்? 1967. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆஃப் எட்வர்ட் சையர்ஸ் ஓரியன்டலிசம்? இதுல எதெல்லாம் எட்வர்ட் சையரோட ஓரியன்டலிசம்ல ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4. எனி அதர் ஆப்ஷன்ஸ்? இது ஈஸியா சொல்லிடலாம், ஏன்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1978. சோ அதை கேன்சல் பண்ணோனாலே மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பி சி டி தான். So option 4 is the right answer. Okay? So again match the following. Ambivalence, magic realism, abrogation, miscegenation. Option 2. Option 2. Okay. Option 2. Any other options? Sorry. Option 4. Option 4. Option 4, ah? Huh? Okay. Check பண்ணலாமா? வேற ஏதாவது ஏதாவது option தோணுதா? Okay. Check பண்ணலாம். Option 4 தான் கரெக்ட். ஆம்பிவாலன்ஸ் மேட்ச் பண்ணாலே இதுவும் மேட்ச் பண்ணிடலாம். ஆம்பிவாலன்ஸ் கான்சர் என்ன? காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷன். ஆம்பிவாலன்ஸ் யாரோட டேர்ம்? ஹோமிகே பாபா. ஹோமிகே பாபா. மேஜிக்கல் ரியலிசம்? பிரான்ஸ் ரோ. சல்மான் ரஷ்டி. சல்மான் ரஷ்டி. பிரான்ஸ் ரோ காயின் பண்ணிருப்பாங்க. சல்மான் ரஷ்டி வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களோட எந்த வொர்க் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? மிட்நைட் சில்ட்ரன். Okay, abrogation. Abrogation is rejection of a concept of correct or standard English. Miscegenation is marriage between different race people. Okay, when different race people are marriage, pandrada, miscegenation. Okay, next question. Identify the correct option in Julia Christopher's definition of Cora. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் தான் சரியா, இது வந்து நான் எதுவுமே எடுக்கல. இது எல்லாமே பிவைக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் 5 years குள்ள क्वेश्चंस தான் இருக்கு. Actually option D, a Cora has no fixed identity. First option. Okay. Option B தான் ரைட் னு சொல்றீங்களா? Alone option D இல்லனா படுத்துற தெரிஞ்ச ஃபேமிலியா இருக்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்க, கீழ கோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. A B E C D E அதுல எதுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. Option 3. Option 3. Okay. First, liminal space na enna solliren. Liminal space na in between. Okay, the adolescence age solluvala, andha mari stage na vandu liminal space appdi solluvom. Cora na actually vandu
கோரா டேர்ம் வந்து ஜூலியா கிறிஸ்டபா வந்து காயின் பண்ணிருப்பாங்க. எதை எதை மென்ஷன் பண்ணி காயின் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு மதர் அண்ட் சைல்டு அவங்க அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்புள்ள இருக்கிறத பத்தி பேசும்போது காயின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கோரா ஆக்சுவலா என்ன ஸ்டேஜ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 0 to 4 months இந்த மந்த் ஓல்டு இருக்கிற ஒரு பேபியோட மைண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அதாவது மைண்ட்ல இருக்கிற ஒரு மென்டல் ஸ்டேஜ் தான் அவங்க கோரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அ சைல்டு. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஹங்க்ரினா என்னன்னு தெரியாது, கோவம்னா என்னன்னு தெரியாது. பட் அதோட உடம்புல வந்து ஏதோ ஒண்ணு இப்ப பசிக்குது அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து பசி அப்படின்றதே அதுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ ஒண்ணு நமக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும் போது அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, அந்த பேபி வந்து அழ ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதால வந்து வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல இப்போ 4 months பேபி அப்படின்னா அதால வந்து பேச முடியாது. அதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பாடியில பண்ணுதுன்னு தெரியுது, பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணும், ஆளும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கோரா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் கோராக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி இருக்காது. ஓகேவா? இது வந்து டைனமிக்கா இருக்கும், ரொம்ப ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப நான் சொன்னதை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாருங்களேன். இருக்கும்போது வந்து அது ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்டேஜ் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்ப நமக்கு நல்லா பேச வந்துடும், நம்மளுக்கு இது இது எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து லிமினல் ஸ்பேஸ்ல வராது. தென் ஸ்பேஸ் ஆஃப் மார்ஜினலைஸ். ஸோ இங்க மார்ஜினலைசேஷன் பத்தி ஜூலியா கிறிஸ்டபா பேசிருக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ பி ரெண்டுமே வராது. தென் நான் எக்ஸ்பிரசிவ் டோட்டாலிட்டி, இது வந்து கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா அதால வேர்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த சைல்டால வேர்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எக்ஸ்பிரசிவ் டோட்டாலிட்டி அண்ட் இதுக்கு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி கிடையாது. தென் இட் ப்ரிசீட்ஸ் தி லிங்குவிஸ்டிக் சைன். ப்ரிசீட்ஸ்னா ஸோ அந்த மாதிரி ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்டேஜ், ப்ரீ சிம்பாலிக் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோராக்குள்ள க்ளூ வேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்டேஜ், நோ ஃபிக்ஸ்ட் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கோராக்கு. புரியுதா கோரானா என்னன்னு? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Which of the following is not true in the context of cultural industry? B, C. Option 3. Option 3. B and C. Okay. Any other options? எல்லாருக்குமே கிடையாது. Then the dominant capitalist class instill its values and beliefs in the minds of working class people. இதுவுமே ட்ரூ தான். ஏன்னா கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஆர்ட், லிட்ரேச்சர், அதாவது சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கிற எல்லாமே வந்து கல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டாமினன்ட் கல்ச்சரா இருக்கிற அவங்களோட கல்ச்சரை தான் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர நினைப்பாங்க ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? த டாமினன்ட் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் இன்ஸ்டில்ஸ் இட்ஸ் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அவங்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட வேல்யூஸை தான் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் மேலே திணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ பி
வந்து ட்ரூ தான். ஓகே, சி பாருங்க, த வேர்ட் கல்ச்சர், த வேர்ட் இண்டஸ்ட்ரி சிக்னிஃபைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மாஸ் கன்சப்ஷன். இதுவுமே ட்ரூ தான். ஓகேவா? தென் த ஆத்தென்டிக் கல்ச்சர் அரைசிங் ஃப்ரம் த ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். இதுல நல்லா ரீட் பண்ணி பாருங்க, த ஆத்தென்டிக் கல்ச்சர் அரைசிங் ஃப்ரம் த ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சரோட அவங்களோட கல்ச்சரையா ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எலைட் பீப்புள், எலைட் பீப்புளோட கல்ச்சர் டாமினண்டா இருக்கிறவங்களோட கல்ச்சரை தான் பரப்பணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டி ராங். இ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த மாஸ் கல்ச்சர் தஸ் ப்ரொடியூஸ் இன்டியூசஸ் ஆக்டிவிசம் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் தி யூத். ஸோ மாஸ் கல்ச்சர், மாஸ் கல்ச்சர்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்றதுனா மாஸ் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற கல்ச்சர் எப்படி இருக்குமா, யூத் மனசுல, அதாவது யங்ஸ்டர் மனசுல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்டியூஸ் பண்ற மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா? ஸோ அப்படியா இருக்கும்? அப்படி இருக்காது, அப்படி இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி யோசிக்கவே விட மாட்டாங்க. அவங்களோட அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பிலீவ் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆடியன்ஸ் வந்து பாசிவ் ஆடியன்ஸா தான் இருப்பாங்க, நம்மளை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அவங்க அவங்க சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட். ஸோ அந்த கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்க என்ன பிலீஃப் வச்சிருக்காங்களோ அதை தான் மக்கள் கிட்ட திணிக்கணும்னு நினைப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் கிட்டேயோ பீப்புள் கிட்டேயோ. ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் கிட்ட ஒரு ஆக்டிவிசமும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் உருவாக்குவாங்கன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது கரெக்டா? ராங். ஸோ டிஎன்இ புரியுதா இதுக்கு? ஏன் டிஎன்இ நாட் ட்ரூன்னு? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் பியரி பாடியூ இம்ப்ளை பை த டேர்ம் ஹேபிட்டஸ் இன் ஹிஸ் சோசியாலஜிக்கல் ஸ்டடிஸ்? ஹேபிட்டஸோட டெஃபினிஷன் என்ன ஆப்ஷன்ஸ் தெரியுதா? ஆப்ஷன் த்ரீ. வேற ஏதாவது ஆப்ஷன் யாருக்காவது இருக்கா? ஆப்ஷன் த்ரீ தானா? ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் த்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஹேபிட்டஸ் அப்படின்னா ஒரு பர்சனோட ஸ்பீச், மென்டல் ஹேபிட் ஆஃப் பெர்செப்ஷன், கிளாசிஃபிகேஷன், இது எல்லாமே தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கன்சியூமரைசேஷனுக்கு வந்து கன்சியூமரைசேஷனுக்கும் ஹேபிட்டஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. தென் மெட்டீரியல் ஃபெட்டிசிசம் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக்காக ரொம்ப எப்படி சொல்றது, மெட்டீரியலிஸ்டிக் அப்சஷன். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் அப்சஷனுக்கும் ஹேபிட்டஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் டூவுமே வராது. தென் ஆப்ஷன் ஃபோர் பாருங்க, பர்சனல் ஹேபிட்ஸ் தட் டு நாட் இம்பாக்ட் த சொசைட்டி ப்ரொஃபன்லி, டு நாட் இம்பாக்ட் த சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இல்லை. ஸோ ரொம்ப சூட்டபிளாக இருக்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ அது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டோனா ஹாரவேஸ் சைபர்க் மேனிஃபெஸ்டோ அண்டர்ஸ்கோர்ஸ் த நோஷன் தட் சைபர்க் மேனிஃபெஸ்டோ. நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் 1. எனி அதர் ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். சைபர்க் மேனிஃபெஸ்டோ அப்படின்னாலே ஹியூமனுக்கும் மெஷினுக்கும் இருக்கிற அந்த பவுண்டரிஸை வந்து பிரேக் பண்றதுதான் சைபர்க் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த இயர் கோயின் பண்ணியிருப்பாங்க சைபர்க் மேனிஃபெஸ்டோ? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், ரொம்ப ஈஸி.
Option one. Option one. Option one. First option. Option one, the right answer. So hegemony are term Antony Gramsci. Habitus வந்து பியரி பாடியோட டேர்ம். இன்டர்பலேஷன் லூயி ஆல்தஸாரோட. ஹாபிட்டஸ் வந்து பியரி பாடி என்ன வர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க? கல்ச்சர் இண்டஸ்ட்ரியா? கல்ச்சர் இண்டஸ்ட்ரியா. கல்ச்சரல் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்திருக்காங்க, ரீட் பண்ணிட்டு எது ட்ரூ எது ஃபால்ஸ் னு சொல்லுங்க. போத் ஆர் ட்ரூ. போத் ஆர் ட்ரூ. Okay. Any other options? Option 3. Option 3. Option 3. Option 3. Where are the options? Irka? செக் பண்ணலாம் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ தான். ஸோ இன்டர்பலேஷன் பத்தி லூயி ஆல்தஸார் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆக்ட் ஆஃப் ஹெய்லிங். ஹெய்லிங் அப்படின்னா அட்ரஸிங். ஓகேவா? ஒருத்தங்களை வந்து அட்ரஸ் பண்றது. ஸோ இங்க வந்து அவர் டெஃபினேஷன் சொல்லும் போது இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தங்களை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஐடியாலஜி மூலயமா அவங்கள வந்து, இப்போ ஒரு ஜெண்டர் ஃபீமேல் இருக்காங்கன்னா ஃபீமேல்னா இப்படிதான் இருக்கணும், ஆஸ் அ மதரா நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும், ஆஸ் அ ஃபீமேலா நீங்க வந்து இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவங்க கிட்ட திரும்ப 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 அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் வந்து என்ன என்ன ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அவங்களே வந்து நம்ம வந்து ஒரு மதர், நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், எப்பவுமே வந்து சில்ட்ரனை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாலஜி அவங்க அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க கன்சர்ன்டோடய வந்துடும். ஸோ அதுதான் ஆக்ட் ஆஃப் ஹெய்லிங், லைக் ஹே யூ. ஹே யூ அப்படிங்கறது அட்ரஸ் பண்றது. ஓகேவா? ஒருத்தங்களை வந்து நீங்க இதுதான் இதுதான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த அந்த விஷயத்துக்கு அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க அந்த விஷயத்துக்கு அவங்க கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இன்டர்பலேஷன், ஒரு ஐடியாலஜி மூலியமா கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் ராங் அப்படின்னா, இட் இஸ் வெரி மச் சிமிலர் டு த கான்செப்ட் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இன்டர்பலேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்போ டீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எதுல பார்ப்போம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல பார்ப்போம் அப்படிதானே? இன்டர்பலேஷனுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ ரெண்டுமே சிமிலரான கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். கிளியரா புரியுதா நான் பேசிட்டு இருக்குது? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். டு ஹூம் இஸ் த டேர்ம் திக் டிஸ்கிரிப்ஷன் அட்ரிபியூட்டட்? திக் டிஸ்கிரிப்ஷன். ஆன்சர் பார்த்துடலாம் ஓகே. திக் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் காயின் பண்ணது கிளிஃபோர்ட் ரீட்ஸ். திக் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன?
ஓகே. ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெக்ஸ்ட்ல இப்போ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொட்டகனிஸ்டோட ஓப்பனிங் சீன் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஓப்பனிங் சீன்ல இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்தாங்க இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைனை வந்து ஒரு கேர்ள் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்தாங்க, அவன் நேம் வந்து ஒரு லூசி, லூசி இல்லைன்னா ஸ்வீட்டி ஏதோ ஒரு நேம் இருக்கு. ஸோ இப்படி ஒரு 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 ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே வந்து வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 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 டிம்மான டே அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீட் வழியா ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த ஸ்ட்ரீட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, ரைட் சைட்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, அது பக்கத்துல நடந்து வந்துட்டே இருந்தா பக்கத்துல ஒரு ரிவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி, சாரி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா சில ஸ்டோரிஸ் எல்லாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஸ்டோரிய வந்து டீட்டெயில்டா சொல்றதுதான் டிக் டிஸ்கிரிப்ஷன். புரியுதா? கிளியர்? தெரிஞ்சு எல்லா டேர்முக்குமே சும்மா ஒரு ஒன் லைனர் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ஃபுல்லா டெஃபினேஷன் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரிட்டிக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த டேர்ம் கான்ட்ரபண்டல் ரீடிங்? எட்வர்ட் சேட். ஆப்ஷன் பி எட்வர்ட் சேட். ஓகே ஓகே, ஸோ எட்வர்ட் சேட் தான் கரெக்ட் ஆன்சர். கான்ட்ரபண்டல் ரீடிங் எந்த வொர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க எட்வர்ட் சையத்? கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம். வெரி குட், கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம். எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1993. ஓகே, ஸோ கான்ட்ரபண்டல் ரீடிங்னா அதுமே ஒன் லைன் மாதிரி சொல்லிடுறேன். கான்ட்ரபண்டல் ரீடிங்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, அந்த டெக்ஸ்ட்ல ஒருத்தங்களோட வாய்ஸ் மட்டுமே ரொம்ப லவுடா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே ரொம்ப லவுடா கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா நான் என்ன ஒரு டெக்ஸ்ட் பார்த்தேன்னா, ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குல்ல. ஸோ ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ்ல மார்லோ இருக்காங்கல்ல, மார்லோ தானே நரேட்டரா இருப்பாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே வந்து ரொம்ப, அவங்க அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவரோட எமோஷன்ஸ் என்ன, இதை பத்தி மட்டுமே ரொம்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கான்ட்ரபண்டல் ரீடிங் அப்படின்னா, நான் அந்த புக்ல அதர் ஆப்பிரிக்கன் பீப்புளும் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பெர்செப்ஷன் என்ன, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்த மாதிரி சப்ஜுகேட் பண்ண பீப்புள், சபார்டினேட் பீப்புள்னு சொல்லுவோம்ல, டாமினண்டா இருக்கிறவங்கள தாண்டி மார்ஜினலைஸ்டு பீப்புளோட வாய்ஸையுமே வந்து நான் கன்சிடர் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் நான் ரீட் பண்றேன் அப்படின்னா அதுதான் கான்ட்ரபண்டல் ரீடிங். புரியுதா? யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்களோ? Am I in the line? Yes, ma'am. Yes, ma'am. It's clear. கான்ட்ரபண்டல் ரீடிங் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்ல நீங்க டாமினண்டா இருக்கிறவங்களோட பெர்செப்ஷனை மட்டுமே பார்க்காம, அந்த அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற மார்ஜினலைஸ்ட் கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே நீங்க ரீட் பண்றதுதான் கான்ட்ரபண்டல் ரீடிங். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் Kimberly Crenshaw's term intersectionality is widely used for கீழே கோட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆப்ஷன் சி. ஏ. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. வேற ஆப்ஷன்? ஓகே ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஏ ஏ ரைட் ஆன்சர்னா, இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஓகேவா, எல்லா ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனையும் ஒன்றா சேர்க்கறது தான் இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ரேசிசம் மூலியமாவோ இல்லைன்னா ஜெண்டர் மூலியமா, இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குற ஒரு டேர்ம் தான் இன்டர்செக்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரேசியல் ஜஸ்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம், ஓகேவா. ஸோ அப்போ பி கண்டிப்பாக வரும்.
அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பி அண்ட் டி அந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். சி பீஸ் ஃபார்மேஷன் வருமா அப்படின்னா, ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டிக்கும் பீஸ் ஃபார்மேஷனுக்குமே வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருக்கும். ஏன்னா அது இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற டேர்மே வந்து டிஸ்கிரிமினேஷனை இது பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பீஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது சூட்டபிளா இருக்காது, வராது கண்டிப்பா. ஸோ அப்போ சி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வராது. சியை எலிமினேட் பண்ணிட்டோம்னா டி வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவர், பவர் மூலியமா டிஸ்கிரிமினேட் பண்ற எல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ டி கண்டிப்பா வரும். தென் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இதுவுமே கண்டிப்பா வரும். ஓகேவா? ஸோ மார்ஜினலைஸ் பீப்புள் லிஸ்ட்ல ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ அகாடமிக் டிட்டோரியேஷன்னா என்னன்னா, அகாடமிக்ஸ்னா வந்து தெரியும்ல, நம்ம வந்து யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸை ரெஃபர் பண்றதுதான் அகாடமிக் டிட்டோரியேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கும் இன்டர்செக்ஷனாலிட்டிக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஸோ அதனால ஏ ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா பி டி அண்ட் இ தான் வந்து சூட்டபிளா இருக்கும். பீஸ் ஃபார்மேஷனும் கண்டிப்பா வராது. ஓகேவா? ஸோ அதை எலிமினேட் பண்ணிட்டோம்னாலுமே நமக்கு வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டா வந்துடும். கிளியரா? நான் குழப்பல இல்ல எதுவும், கிளியர் தானே? கிளியர் மேம். Who has used the term bowling alone to describe the erosion of community ties in the United States? Bowling alone அப்படிங்கற டம் யார் காயின் பண்ணாங்க அப்படிங்க கேக்குறாங்க. ராபர்ட் புட்னம். ராபர்ட் புட்னம் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. வேற யாருக்காவது ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. டியா டியா செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். ஓகே, செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ராபர்ட் புட்னம் தான் கரெக்ட் ஆன்சர். பவுலிங் அலோன் அப்படின்ற டேர்ம் அவர் தான் காயின் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு ஒர்க்கே எழுதியிருப்பார் ஆக்சுவலா, பவுலிங் அலோன் த கொலாப்ஸ் அண்ட் ரிவைவல் ஆஃப் அமெரிக்கன் கம்யூனிட்டி. இதுதான் வந்து ராபர்ட் புட்னமோட ஒர்க். ஸோ அந்த ஒர்க்ல தான் வந்து பவுலிங் அலோன் அப்படின்ற டேர்ம காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, எரோஷன் ஆஃப் கம்யூனிட்டி டைஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன என்ன வர ஆரம்பிச்சிருக்கோம்னா, அதாவது பீப்புளுக்கு இடையில, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே இருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப ஐசோலேட்டடா இருப்பாங்க தனித்தனியா. ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருக்கும், எல்லாருமே வந்து டிவி பாக்குறது, அவங்கவுங்க வேலையில ஐசோலேட் ஆகி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட்டடா இருக்கிறதுனால சொசைட்டில வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு யூனிட்டியுமே இல்லை, எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை. ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்காக தான் பவுலிங் அலோன் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பவுலிங் அலோன் அப்படின்றது வந்து என்னன்னா, ஆக்சுவலா மெட்டஃபரா அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. பவுலிங் அப்படின்றது அவங்க எந்த கேமை ரெஃபர் பண்ணி அவர் சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நீங்க இந்த மால்ல, பெரிய பெரிய மால் எல்லாம் ஒரு கேம் உண்டு தெரியுமா, அந்த ஒரு வுடன் வே மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஒரு பாலை வந்து நீங்க ரோல் பண்ணி விட்டீங்கன்னா, அங்க போய் மொத்தமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுன்னா கீழே விழும்ல, பவுலிங் கேம் சொல்லுவாங்க அதே. ஸோ அந்த கேமை ரெஃபர் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ எல்லா பீப்புளுமே எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப அலோனா இருக்காங்க, யாருமே யுனைட்டடா இல்லை, எல்லாருமே சோசியலி ஐசோலேட்டடா இருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்காக தான் பவுலிங் அலோன் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? கிளியர் மேம். கிளியர் மேம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இதுக்கு ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த க்வெஸ்சன் வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்னே சிலது கரெக்டா மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. நீங்க வந்து கீழே இருக்க கோடு பார்க்காமனா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ரிட்யூட் யாரோட டேர்ம்? ஏம்ஸ் சார். ஏம்ஸ் சார். எந்த இயர் காயின் பண்ணிருப்பாங்க? 1979. ஸ்கிரிப்டபிள். ஸ்கிரிப்டபிள் யாரோட டேர்ம்?
லிசிபிள் ஸ்கிரிப்டபிள். இது வந்து நான் க்ளூ தரேன், இவர் வந்து டெத் ஆஃப் த ஆத்தர் எழுதியிருப்பார். ரோலண்ட் பார்த்ஸ். சோ ரீடர்லி டெக்ஸ்ட் ரைட்டர்லி டெக்ஸ்ட்னு காயின் பண்ணிருப்பார்ல. அதோட இன்னொரு வேர்டு தான் ஸ்கிரிப்டபிள். ரைட்டர்லி டெக்ஸ்ட ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணிருப்பார். ஓகேவா? ரீடர்லி டெக்ஸ்ட லிசிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பார். சோ ரீடர்லி ரைட்டர்லி டெக்ஸ்ட் இது எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க? இந்த ஒர்க் ரொலாண்ட் பார்த்ஸோட எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க? எஸ்பார்ஸ் அந்த ஒர்க்ல தான் காயின் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா எஸ்பார்ஸ் எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970. சோ பி க்கு அப்புறம் தான் சி வரணும். ஓகே, பி சி ஆப்ஷன் வச்சு டி ஆப்ஷன் இருக்கு, பட் அது வந்து ஓகே வெயிட் பண்ணுங்க, இதுல ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு சி ஆன்சர் கிடையாது, இந்த கொஸ்டின் வந்து டிராப் ஆன கொஸ்டின். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஜெனசிஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ஆலிஸ் ஜார்டைன் வந்து காயின் பண்ணியிருக்காங்க 1985. ஸ்கிரிப்டபிள் அப்படின்னா நான் சொன்னல, ரைட்டர்லி டெக்ஸ்ட் ரீடர்லி டெக்ஸ்ட் ரைட்டர்லி டெக்ஸ்ட் அந்த வேர்டு தான் ஸ்கிரிப்டபிள். ஸோ 1970 எஸ்பார் செட் அந்த ஒர்க்ல ரொலாண்ட் பார்த்ஸ் வந்து இந்த டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ரிட்யூட் வந்து நான் எக்ஸாக்டா எனக்கு எந்த இயர்னு தெரியல, பட் நான் கூகுள்ல சர்ச் பண்ணப்போ 1930s அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ரிட்யூட் ஏமி ஷெஷாரியோடது. தென் பேராடெக்ஸ்ட் அப்படின்ற டேர்ம் வந்து ஜெரார்ட் ஜெனட்டோடது 1987 காயின் பண்ணியிருக்காங்க. கிளியரா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க யார் யாரு என்னென்ன டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. Who among the following played the most significant role in mobilizing the concept of cultural intermediaries? எல்லாருக்கும் அதே ஆப்ஷன் தானா? கல்ச்சுரல் இன்டர்மீடியஸ். ஓகே, பியரி பாடியூ தான் ரைட் ஆன்சர். இது எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க? கல்ச்சுரல் இன்டர்மீடியஸ். லா டிஸ்டிங்ஷன் சோஷியல் கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஒர்க்ல தான் வந்து பியரி பாட்யூ காயின் பண்ணிருப்பாங்க, கல்ச்சுரல் இன்டர்மீடியரிஸ். இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1984. வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் 19th சென்சுரி பிலாசபிக்கல் டேர்ம் ஆஃப் ரஷ்யன் ஃப்ரெட்ரிக் நீட்சே யூஸ் டு டிஸ்கிரைப் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மொராலிட்டி இன் வெஸ்டர்ன் சொசைட்டி? ஆப்ஷன் சி. ஓகே, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகே, ஃப்ரெட்ரிக் நீட்சேனாலே நமக்கு வந்து ஃபெமிலியரா ஒரே ஒரு டேர்ம் நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஃப்ரெட்ரிக் நீட்சே என்னாச்சு? ஃப்ரெட்ரிக் நீட்சே ஒரு டேர்ம் படிப்போம்ல நம்ம. மொராலிட்டி அதாவது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ வந்து வெஸ்டர்ன் சொசைட்டில இருக்கிற பீப்புள் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம அதை டிஸ்அக்ரி பண்றாங்கல்ல, அதை விட்டு விலகி இருக்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் நயலிசம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் நீட்சே சொல்லியிருக்காரு. ஓகே, இது கிளியர் தானே? அப்சல்யூட்டிசமும் நம்ம படிச்சிருக்கோம்ல. என்னாச்சு, ஏதாவது டவுட்டா?
யாரோ ஏதோ சொன்னீங்க. யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கோ. ஓகே, சோ ஃப்ரெட்ரிக் நீல்ஸியோட டேர்ம் தான் நீலிசம். இத வேற யாரோ ஒரு தியரிஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்களோ. யூஸ் பண்ணிருப்பாங்களோ. சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆப்ஷன் ஃபோர். ஆப்ஷன் ஃபோர் ஓகே. வேற ஆப்ஷன் டூ. ஆப்ஷன் டூ. ஆப்ஷன் ஃபோர். ஆப்ஷன் 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 டூ. ஆப்ஷன் டூ. ஓகே, செக் பண்ணுவோம். ஆப்ஷன் த்ரீ. ஆப்ஷன் த்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் யார் காயின் பண்ணிருப்பாங்க? வில்லியம் ஜேம்ஸ். 1890 தானே? 1890 ஆஃப் சைக்காலஜி. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜின்ற வர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க. டிஃபெமிலியரைசேஷன் ரெண்டஸ்கி 1917 ஆகஸ்ட் 1917. 1917 பிராக்டிகல் கிரிட்டிசிசம். ஐஏ ரிச்சர்ட்ஸ். ஐஏ ரிச்சர்ட்ஸ் 1929 ஆ 1929 தான் நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஹெரசி ஆஃப் பாரஃப்ரேஸ் 1947. ரொலாண்ட் ராபர்ட்சன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹூ அமோங் த ஃபாலோயிங் ஹஸ் காயின் த டேர்ம் ஜெண்டர் லெக்ட். ஜெண்டர் லெக்ட் இதுமே ஒரு இயர் நெட் க்வெஸ்சன் தான். எல்லாமே நெட் க்வெஸ்சன்ஸ் தான். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஓகே. டெபோரா டானன். ஜெண்டர் லெக்ட்னா இப்ப நம்ம டயலெக்ட் இடியோலெக்ட் எல்லாம் படிக்கிறோம்ல, அது மாதிரி ஜெண்டர் லெக்ட்னா அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் அந்த ரெண்டு பேரோட லாங்குவேஜ் டிஃபரன்சஸ் இருக்குல்ல, ஸோ அதை ரெஃபர் பண்றதுதான் ஜெண்டர் லெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மேல் யூஸ் பண்ற லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து எது ரைட் எது தப்பு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி எல்லாம் அவங்கவுங்க பேசுற வேர்ட்ஸ் யூசேஜஸ் எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக டெபோரா டர்னன் வந்து இந்த டேர்ம் காயின் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? கண்டுபிடிக்கணும். By simulacra, he means non-representation of reality. Simulacra artificially produces a mediated world. Option two. Option two. Okay, where are there other options? Option four. Option four. Option four. Okay.
வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆன்சர் செக் பண்ணலாமா? ஓகே செக் பண்ணலாம். ஆப்ஷன் டூ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ ஜீன் பாடிலா டெல் அஸ் தி போஸ்ட் மாடர்ன் சொசைட்டிஸ் ஆர் மார்க்ட் பை சைமுல்க்ரா. சோ அது வந்து அவர் பேசிப்பார் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டில எல்லாமே வந்து சைமுல்க்ரானா என்ன ஃபர்ஸ்ட் ஒன்னு சித்தரிக்கப்பட்டது. பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியாலிட்டின்னு கொடுத்திருக்காங்க, வராது. இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி, ரியாலிட்டி மாதிரியே இன்னொன்னு உருவாக்குறாங்க. ஸோ அப்போ பி வராது, ஏ கண்டிப்பா வரும். தென் சி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சைமுல்க்ரா ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ் அ மீடியேட்டட் வேர்ல்ட் மாஸ் குவாடரிங் ஆஸ் ஆத்தன்டிசிட்டி. ஸோ இங்கே மாஸ் குவாடரிங் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து கொஞ்சம் புரியும் அந்த சென்டென்ஸ். ஸோ மாஸ் குவாடரிங்னா டிஸ்கைசிங், ஓகே டிஸ்கைஸ் பண்றது. டிஸ்கைசிங்னா தெரியல, உண்மை மாதிரியே, அதாவது உண்மை மாதிரி இன்னொன்று டிஸ்கைஸ் ஆகி வருது. ஸோ அது வந்து சைமுல்க்ரா அப்படின்றது அது ஆத்தென்டிக்கானது மாதிரி டிஸ்கைஸ் ஆகி இருக்குது. ஓகே இமிட்டேஷன் தான், பட் பீப்புள் எல்லாமே அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியாலிட்டின்னு அதை ஆத்தென்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல டிஸ்கைஸ்டாக இருக்கிறத. ஸோ அதுதான் வந்து சைமுல்க்ரா. ஸோ இங்கே சைமுல்க்ரா ஆர்டிஃபிஷியல்னு பார்த்தாலே வந்து இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இட் வாஸ் நாட் ஜீன் பாடிலாட் பட் இஸ் இன்டர்பிரிட்டர்ஸ் ஹூ காயின் திஸ் டேர்ம் சைமுல்க்ரா. ஸோ இது வந்து தப்பு, ஏன்னா ஜீன் பாடிலாட் தான் காயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இன்டர்பிரிட்டர்ஸ் காயின் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஏஎன் சி கரெக்டா புரியுதா? கிளியர் கிளியர். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், the term ecological imperialism was coined by option a vandana shiva. option a, okay any other options? option d. option b. இம்பீரியலிசம் நமக்கு தெரியும், நம்மள வந்து காலனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, காலனைசேஷன் டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க, டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுதான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கலாஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படின்னா இப்போ வந்து காலனைசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள்லாம் வந்து இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கிற என்வாயன்மெண்ட்ல நிறைய விஷயங்களை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட கண்ட்ரியில இருக்கிற மினரல்ஸ், நம்ம கண்ட்ரியில இருக்கிற வெல்த் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எக்கலாஜிக்கல் என்வாயன்மெண்ட் வைஸ் நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, புது விஷயங்களை இங்கே கொண்டு வர்றது, பிளான்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு அனிமலா இருக்கட்டும், அவங்க ஊர்ல உள்ள ஒரு விஷயத்த இங்கே கொண்டு வர்றது, இங்க இருக்கிற விஷயத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து எக்கலாஜிக்கல் இம்பீரியலிசம்குள்ள வரும். கிளியரா? என்வாயன்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல காலனைசஸ், பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க காலனைஸ் பண்ண எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணுற டேர்ம் தான் எக்கலாஜிக்கல் இம்பீரியலிசம். கிளியர் கிளியர். ஓகே ஸோ இது வந்து கோட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்கு ஆப்ஷன்ஸு. இப்போ நீங்க வந்து இதை வச்சு மேட்ச் பண்ண பாருங்க, ஓகேவா? ஆம்பிகியூட்டிக்கு எது வரும், அஃபோரியாக்கு என்ன டேர்ம் வரும், சாரி என்ன டெஃபினிஷன் வரும், இன்டர்டெக்சுவாலிட்டிக்கு என்ன டெஃபினிஷன் வரும்? ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆம்பிகியூட்டி
ambiguity a term made by William Empson. William Empson. Correct. Aporia. Aporia on the other term. Deconstruction. Irresolvable internal contradiction. So for B வந்து 3 வரும். Intertextuality coined by Julia Kristeva. Then heteroglossia coined by Michael Buckpin. இதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் வருதா பாருங்க. ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர் வரும். ஓகே ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அக்கார்டிங் டு இட்டாலியன் மார்க்சிஸ்ட் தியரிஸ்ட் ஆண்டனியோ கிராம்சி ஹெஜிமோனியோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் C. ஆப்ஷன் C. ஓகே ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன் மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி தான் இருக்கு ஹெஜிமோனிக்கு. பட் அதுல வந்து ஒரே ஒரு க்ளூ வேர்ட் இருக்கு. ஆண்டனியோ கிராம்சி வந்து அவரு ஹெஜிமோனியை டிஃபைன் பண்ணதுல ஒரே ஒரு க்ளூ வேர்ட் அதுல இருக்கு. அது தெரிஞ்சா நம்ம வந்து இந்த க்வெஸ்சன் டக்குன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஏ. ஓகே வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே ஓகே செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான் ஆக்சுவலா கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி யாருமே சொல்லல. ஹெஜிமோனி அப்படின்னா ஹெஜிமோனி வந்து டாமினேஷன் தான், அது கரெக்ட் தான். பட் ஸ்டில் அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கன்சர்ன்ட். ஓகே அந்த யார டாமினேட் பண்றாங்களோ அந்த பீப்புளோட கன்சர்ன்டோடயே நம்ம வந்து டாமினேட் பண்றதுதான் ஹெஜ்மோனி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே அதாவது இப்போ ஒரு ஐடியாலஜியை நான் பிலீவ் பண்றேன், ஒரு ஐடியாலஜியை நான் நம்புறேன் அப்படின்னா என்னோட அனுமதியோடயே அவங்க என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபேர்னஸ் க்ரீமையோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஆடையோ வந்து நான் பிலீவ் பண்ணி அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட கன்சர்ன்டோடயே அவங்க வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, என்னோட கன்சர்ன்டோடயே அவங்க என்ன அடிமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயினா சொல்லுவாரு ஹெஜ்மோனி அப்படின்றப்போ. ஹெஜ்மோனி இன்வால்வ்ஸ் அ டிகிரி ஆஃப் கன்சர்ன் ஆன் த பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் பீப்புள். ஓகே யாரை டாமினேட் பண்றாங்களோ அவங்களோட அனுமதியோடயே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே அது அவங்களுக்கு தெரியாது, கடைசி வர அந்த சப்ஆர்டினேட் பீப்புளுக்கு தெரியாது. ஓகே கிளியரா? ஏன் ஆப்ஷன் பி வந்துச்சு அப்படின்னு? ஸோ இங்க கன்சர்ன்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் மோர் சூட்டபிளா இருக்கிறதுனால ஆப்ஷன் பி கரெக்ட். மத்த ஆப்ஷன் தவிர கிளியரா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? மேம் ஒரு டவுட். அப்ப ஹெஜமோனினாவே டாமினேஷனா த டாமினன்ட்? டாமினேஷன் தான், டாமினேஷன் பண்றது மத்தவங்கள டாமினேஷன் பண்றதுதான் ஹெஜ்மோனி, அடிமைப்படுத்துறதுதான் ஹெஜ்மோனி. ஆனா என்னன்னா அது எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே இப்போ ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்டே ஏதோ ஒண்ணு நான் பிலீவ் பண்ணி அதை உண்மை நம்பி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கன்சர்னோடய அவங்க வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன மிரட்டல, ஓகேவா நீ வந்து இந்த ப்ராடக்ட் நீ யூஸ் பண்ணணும், இதை நீ பண்ணாதான் நான் வந்து உன்னை இது பண்ணுவேன் அப்படிலாம் அவங்க என்ன மிரட்டல. நானாவே விரும்பி என்னோட கன்சர்னோடய அவங்க வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, என்னை வந்து சப்ஆர்டினேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே அதுதான் ஹெஜ்மோனி அவர் சொல்லுவார், ஆண்டனியோ கிராம்சி. கிளியரா? ஏதாவது குழப்பறேனா? இல்ல இல்ல கிளியர் மேம். எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹெஜ்மோனினா ஒரு எதுக்காக டவுட் கேட்டேன். Okay, next question in Marxist criticism, the term interpolation defines. Interpolation, already part of the term. Option C. Option C, okay. ஓகே ஓகே டைம் ஆயிட்டு இருக்கு, செக் பண்ணலாமா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகே
subjects of an ideology are placed in the false position of knowledge regarding themselves. So நம்மளை பத்தி இன்டர்பலேஷன் அப்படின்றது ஒரு ஐடியாலஜியை நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்மளை பத்தி நம்ம கிட்டே சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து உண்மைன்னு பிலீவ் பண்ணி அந்த ஃபால்ஸான நாலேஜ நம்ம நம்ம நம்மளை பத்தி அதே உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவோம். இதுவும் குழப்புதா, ஏதாவது குழப்புறேனா? ஓகே. ஸோ இதுல வந்து க்ளூவர்ட் என்னன்னா ஃபால்ஸ் பொசிஷன் ஆஃப் நாலேஜ் ரிகார்டிங் தெம்செல்ஸ். ஸோ ரிகார்டிங் தெம்செல்ஸ் வர்றதுனால நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஓகே, மற்றவங்களை பத்தின ஃபால்ஸ் ஐடியாலஜி இல்லை, நம்மளை பத்தின ஃபால்ஸ் ஐடியாலஜியை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளே அது உண்மை அப்படின்னு நம்புறோம். அதுதான் இன்டர்பலேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஏன் வராதுன்னா, ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இன் சோஷியல் ஃபார்மேஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இங்கே ஐடியாலஜி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஐடியாலஜி எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட போகுது அப்படின்றத கொடுக்கல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அண்ட் அதுல முக்கியமா மெட்டீரியல் ப்ராக்டிசஸ் பத்தி பேசியிருக்காங்க, மெட்டீரியல் அப்சஷன்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது வராது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கர்சிவ் ப்ராக்டிசஸ்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் லா அந்த மாதிரி இருக்கிறது தான் டிஸ்கர்சிவ் ப்ராக்டிசஸ் சொல்லுவோம். ஸோ அதனால அதுவும் வராது. ஓகே, டிஸ்கர்சிவ் ப்ராக்டிசஸ் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, பியும் வராது. ஓகே, சி தான் வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு, அதனால அதை சூஸ் பண்றோம். ஓகேவா, டி ஏன் வராதுன்னா ரிகார்டிங் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிகார்டிங் அதர்ஸ் கிடையாது, ரிகார்டிங் தெம்செல்ஸ். ஓகே, மற்றவங்களை பத்தி கிடையாது. யார் யார் அந்த ஐடியாலஜியை நம்புறாங்களோ அவங்கள பத்தின ஃபால்ஸ் நோஷன்ஸ் அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அவ்வளவுதான் க்வெஸ்சன்ஸ். கிளியரா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்க்கா? எதுவும் டேர்ம்ஸ்ல கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லல்ல? உங்களோட நீங்க ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருந்தது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல? நோ மேம், நான் கிளியர். ஓகே, could you send on the group? கண்டிப்பா சென்ட் பண்ணிடுவேன். சோ எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you.